باسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வருகிற 27ஆம் தேதி என்று பாண்டிச்சேரியிலே புதுவையிலே பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கேற்கின்ற இடஒதுக்கீடு கோரிக்கை பேரணியை பற்றி விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேரணியுடைய முக்கியமான நோக்கம் இந்தியாவில 20% புதுவையில 15% வாழ்கிற முஸ்லிம்கள் தங்களுடைய சதவிகிதத்திற்கு ஏற்ப உயர்கல்வியை பெற முடியவில்லை, அவங்களுடைய சதவீதத்துக்கு ஏற்ப அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகளையும் பெற முடியவில்லை, அவங்களுடைய சதவீதத்துக்கு ஏற்ப உள்ளாட்சி அமைப்புகளிலும் சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் உரிய பங்கை அவர்களால் பெற முடியவில்லை. இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டுமானால் இந்தியாவிலே மிகப்பெரிய சிறுபான்மை சமுதாயமாக வாழ்கிற எங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு தர வேண்டும். இதுதான் பிப்ரவரி 27ஆம் நாள் நடைபெறவிருக்கிற பேரணியில் நாம் வைக்கிற கோரிக்கை. தனி இடஒதுக்கீடு என்றால் என்ன? இந்த நாட்டிலே இந்த மாநிலத்திலே உயர்கல்வி கற்கின்ற வாய்ப்புகள் 100 பேருக்கு வழங்கப்பட்டால் எங்களில் 15 பேர் அதில் இருக்க வேண்டும். அரசாங்கத்திலே 100 பேரை வேலைக்கு எடுத்தால் அதிலே முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 15 பேர் இருக்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளிலே சட்டமன்றங்களிலே உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டால் அதிலே 15% பேர், கிட்டத்தட்ட புதுவை சட்டசபையிலே 5 பேர் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறதா? இல்லை. இது வேண்டும் என்பதை கோருவதற்காகத்தான் நாங்கள் ஒன்று திரண்டு புதுவை அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய காடுகளை தட்டுவதற்காக இந்த பேரணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். இந்த அழைப்பு விடுக்கக்கூடிய நேரத்தில் முதலில் இந்த கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய நாம் இந்த விஷயத்திலே ஒரு தெளிவான பார்வையை கொண்டிருக்க வேண்டும். நமக்கு என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், இது நம்ம நாடா, தந்தா வாங்கிக்கிறோம், தராட்டி நமக்கு இருக்கவே இருக்கிற பிரான்ஸ் இருக்கிறது, இல்லாட்டி சவுதி அரேபியா இருக்கிறது, இல்லாட்டி ஏனைய வளைகுடா நாடுகள் இருக்கின்றன, அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நம்ம இந்த நாட்டில் வாழ்றமே தவிர இதெல்லாம் நம்முடைய உரிமை, நமக்கு தராம இந்த நாட்டில் ஆளக்கூடாது, ஆள முடியாது, ஆள விடமாட்டோம் என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்குதான்னு கேட்டா இல்லை. ரொம்ப யாருக்கோ வந்த விருதை போல இந்த நாட்டில் வாழ்கிற முஸ்லிம்களாகிய நாமே என்ன செய்கிறோம் என்றால் நம்மை இரண்டாம் தரமாக நம்மளே கருதி கொண்டு நமக்கு எந்த உரிமையுமே இந்த நாட்டில் இல்லை என்பதை போல என்னமோ நம்ம அரபு நாட்டிலிருந்து வந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஜந்துக்களை போல நம்மை நாமே நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பரிதாபகரமான நிலையினால்தான் இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டில் மற்ற எந்த சமுதாயத்தை விடவும் உங்களுக்கு அதிக உரிமை இருக்கிறது.
அதிக பங்கு இருக்கிறது. நம்மை போல பங்கு பெறுவதற்கு உரிமை பெறுவதற்கு தகுதியான சமுதாயம் இந்த நாட்டில் இல்லை என்பதை முதல்ல நீங்க விளங்க வேண்டும். அது ஏன் எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றோம், மற்றவங்களை விட எங்களுக்கு கூடுதல் உரிமை இருக்குன்னு ஏன் சொல்றோம்? இன வேலையில் சொல்லவில்லை, நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்ற காரணத்திற்காக சொல்லவில்லை. அறிவுபூர்வமான நியாயமான ஏற்கத்தக்க பல காரணங்கள் இருப்பதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு முஸ்லிம்களாகிய எங்களுக்கு மற்ற எல்லா சமுதாயங்களை விடவும் கூடுதல் உரிமை இருக்கிறது, சம உரிமை அல்ல கூடுதலான உரிமை இருக்கிறது என்று நாங்கள் குரல் கொடுக்கிறோம். என்ன காரணம் கேட்கிறீங்களா? முதலிலே நம்ம உரிமையை கேட்கிறதாக இருந்தால் இந்தியாண்டு ஒரு நாடு இருக்கிறது இல்லையா, இந்த நாட்டை அதை உருவாக்குவதற்காக வேண்டி பலரும் பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் 80% இந்தியாவை உருவாக்கியது யார்? இந்தியாண்டு ஒரு நாடு இருக்குது இல்லங்க, இந்த நாட்டில 80% இந்தியாவை உருவாக்கியவர் யார் என்று கேட்டால் இன்னைக்கு 20% இருக்கிற முஸ்லிம்கள் தான் உண்டாக்கணும். முதல்ல இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மக்களும் விளங்கணும், இந்தியா எப்படி உண்டானது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு அவங்களுடைய காலத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். அவங்க காலத்தில் இந்தியா இருந்துச்சா? இல்ல. அவங்களுக்கு பிறகு ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு இந்தியா இருந்ததா? அப்போ இந்தியா இருக்கல. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா? அப்போ இந்தியான்னு ஒரு நாடு இல்ல. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா? அப்ப இந்தியா என்ற இந்த நாடு எப்படி உருவானது? இந்த நாடு உருவாவதற்கு முன்னாடி இது எப்படி இருந்தது? இந்த வரலாறை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். எப்படி இருந்தது தெரியுமா? நம்ம வாழ்கிற இந்தியா கிட்டத்தட்ட 3000 நாடுகளாக இருந்தது. இந்தியா இப்ப சொல்ற ஒரு நாடு, இது ஒரு நாடாக முன்னால் இருக்கவில்லை. இது எத்தனை நாடா இருந்துச்சு? 3000 நாடுகளாக இந்த ஒரு நாடு இருந்தது. அது இந்த 3000 நாடு நீங்க கூட படிச்சிருப்பீங்க வரலாறுகள்ல, பள்ளிக்கூடத்தில் சொல்லி தந்திருப்பான், தமிழனுடைய வரலாறு எழுதியிருப்பான். அதுல என்ன சொல்லுவான்? அரே பல்லவன் என்றும் சேரன் என்றும் சோழன் என்றும் பாண்டியன் என்றும் இப்படி ஏராளமான நாடுகள் தமிழகத்தில் இருந்துச்சு. நீங்கள் தமிழக வரலாறு எப்படி தேடி பார்த்தீர்களே ஆனால் புதுக்கோட்டை ஒரு நாடாக இருந்ததா இல்லையா? புதுக்கோட்டையில கோட்டை இருக்குதுல, அங்க ஒரு ராஜா இருந்தார்ல, அவருடைய வாரிசுகள் இப்பவும் இருக்கிறாங்கல்ல, புதுக்கோட்டை ஒரு நாடுங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல் ஒரு நாடு, அங்கே கோட்டை இருக்குது, திண்டுக்கல் ஒரு நாடு. இந்த பத்மநாபபுரம் இருக்கு கன்னியாகுமரி பக்கத்துல, அது கூட ஒரு நாடு. இப்படி பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஊரை வச்சுட்டு எங்க நாடுன்றான். ஆரம்பத்தில் எப்படின்னு கேட்டா காரைக்கால் ஒரு நாடு, நாகப்பட்டினம் ஒரு நாடு, திருவாரூர் ஒரு நாடு, இதுதான் அன்னைக்கு நாடு. அப்ப முஸ்லீம் ஆட்சி இந்த நாட்டில் வருவதற்கு முன்னாடி இந்தியா இருக்கிற புதுக்கோட்டை நாடு இருந்தது, தஞ்சாவூர் நாடு இருந்தது, திருச்சி நாடு இருந்தது, திண்டுக்கல் நாடு இருந்தது. அப்ப இந்த இப்படி துண்டு துண்டாக தமிழ்நாட்டிலேயே 300-400 நாடு இருந்துச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் எத்தனை நாடு இருந்திருக்கும்? இப்படி 3000க்கும் மேற்பட்ட நாடுகளாக அதனால ஒரு ஊரை வச்சுக்கிட்டு நாடுங்குவான். இப்போ அப்படித்தான பல நாடுகள் இருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், இப்படி ஏராளமான 3000 நாடுகளாக இருந்த இந்த சின்ன சின்ன துண்டு பிரதேசங்கள் இந்தியா என்று எப்படி உண்டானது? எவன் உண்டாக்குனாலும் அவனுக்கு தானே உரிமை கூட, யார் உண்டாக்குனாலும் அவனுக்கு உரிமை அதிகமா இல்லையா? இப்படி துண்டு துண்டா கிடந்த இந்த நாட்டில்தான் முஸ்லீம்கள் வந்து கார் எடுத்து வைக்கிறார்கள். பச்சோனை பார்க்கிறார்கள், என்னடா இது, நபிகள் நாயகம் ஒரு நாட்டை உண்டாக்குனாங்க, அந்த நாடு அங்கே ஆரம்பிச்சு பாரசீக ஈரான் வரைக்கும் வந்துருச்சு ஒரு நாடு. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் ஒரு நாடாக இருக்கும் பொழுது இவங்க ஊர ஒரு நாடுங்கிறாங்க,
தாலுகா ஒரு நாடுங்கிறாங்க, ஜில்லா ஒரு நாடுங்கிறாங்க, இதெல்லாம் நாடா அப்படின்னு என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம ஆட்கள் வந்து டெல்லியில உட்கார்ந்துகிட்டு இந்த ஒவ்வொரு ஊர நாடு தான்ல மண்டையில் ஒரு தட்டு தட்டி நீங்க எல்லாம் நாடா, ஏண்டா நீங்க ஒரு நாடா புரி சேர்த்துக்கிட்டாங்க. எப்படி இந்தியா உண்டாவது? இந்தியா என்பதில் இப்ப இருக்கிற இந்தியா இருக்க, இதுல யார 80% பகுதிகளை அவங்க ஒன்னா சேர்த்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்ப நீங்க பாகிஸ்தான் சொல்லி வச்சுக்கிறீங்களே, அதை கூட இந்தியாவில் சேர்த்தாங்க. இப்ப பங்களாதேஷ் சொல்றீங்களா, பங்களாதேஷ் அதை கூட என்ன சேர்த்தாங்க? இவங்க கோட்டுதான் விட்டாங்களே தவிர நாங்க பாகிஸ்தான கூட இந்தியாவில் வச்சிருக்கோம். எங்க அப்பன் பாட்டன்மார்கள் இந்த நாட்டை ஆட்சி புரியும் பொழுது பாகிஸ்தானும் இந்தியா தான், பங்களாதேஷும் இந்தியா தான். அங்க ஒரு 30 கோடி மக்களை வெளியே விட்டுவிட்டேன், இப்ப அவங்களே உள்ள சேர்த்து ஒரு நாள் ஆக்கணுமா இல்லையா? அங்க டெல்லியில உட்கார்ந்து கொண்டு இங்க ஆட்சி பண்ணுவார்கள். நவாபு என்ற பெயரில், நவாபு என்ன, நாயிபுங்கிற நவாப் பிரதிநிதி, டெல்லி மன்னருடைய பிரதிநிதியாக ஆற்காடிலே நவாப் இருப்பார். இன்றைக்கு நவாபு பள்ளிவாசலை திருச்சியிலே பார்ப்பீர்கள், திண்டுக்கல்ல பார்ப்பீர்கள். அந்த நவாபுகள் என்ற பெயரிலே டெல்லி ராஜாவுடைய பிரதிநிதியாக, இப்ப எப்படி மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக ஒரு கவர்னர் இருப்பாரோ மாநிலங்கள்ல, அந்த கவர்னருடைய அந்தஸ்து பெற்றவராக டெல்லியுடைய ராஜாவுடைய பிரதிநிதியாக நவாபுகளை நாடு முழுவதும் நியமித்து தங்களுடைய நேரடி கண்காணிப்பில் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் யார்? நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதே அதுக்கு தேசத்தை உண்டாக்குனது யார்? அஸ்திவாரம் இட்டது யார்? இப்படி மண்டையில் தட்டி நாங்கள் செய்திருக்காவிட்டால் உங்களால் முடியுமா? கடந்த காலத்தில் முடிந்ததா? அப்ப இந்த நாட்டை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கணும். இவங்களுக்கு நாடு இருந்தாலும் என்னன்னு விளங்கல, பஞ்சாயத்து போடலாம் நாடு சொல்லிட்டு தெரிஞ்சானுவோம். அப்ப பஞ்சாயத்து போர்டு வேறடா நாடு வேறடான்னு புரிய வச்சு நாடு என்பது வலிமை மிக்கதாக இருக்க வேண்டும். எதிரிகளில் இருந்து தற்காலத்து இப்ப முஸ்லிம்கள் வரலன்னு வைங்க, இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கு? தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும். வரலாறு 60 நாடுகள் ஒரு நாடு தானே, 2 நாடு பக்கத்துல பக்கத்துல சண்டை போடுவாங்களா இல்லையா? காரைக்காலுக்கும் நாகப்பட்டினம் யுத்தமே நடக்கும். நம்ம வரல என்று சொன்னா யுத்தம் எங்க நடக்கும்? யுத்தம் நடக்கலையா? இந்த நாட்டை வந்து உங்க பகுதி எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 3 வயலும் உள்ள வந்து பிடிச்சு வச்சிருந்தானு. உங்க பகுதியில யாரெல்லாம் வந்திருந்தா? இங்க வந்தா பிரெஞ்சுக்காரன், பிரெஞ்சு இருக்க பிரான்ஸ், அவன் வந்து காரைக்கால கவிக்கிட்டான். இங்கிட்டு பார்க்க பொறையாருக்கு போனீங்கன்னா அதை கவிக்கிட்டவன் யாரு? பிரிட்டிஷ்காரன். அங்கிட்டு பார்க்க தரங்கம்பாடிக்கு போனீங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டவன் யாரு? டச்சுக்காரன். இவங்க அடிச்சுக்கிட்டாங்க பாருங்க. இப்ப நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் காரைக்காலுக்கு பொறையாருக்கு சட்டம் நடக்கலையா? தரங்கம்பாடிக்கு காரைக்காலுக்கு சட்டம் நடக்கலையா? அங்கிருந்து வந்தானுங்க தரங்கம்பாடியை ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டு ஏன் நாடுன்ட்டான், காரைக்காலை ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டு ஏன் நாடுன்ட்டான்?